முகெல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல பூத்து குலுங்குது. பின்ன வீட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்கும்போது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி என்ன நடக்குது? வருண் சக்திய பக்கத்திலே போக விட மாட்டேங்கறாரு. அடடே, அவள பார்த்தாலே டென்ஷன் ஆகி கத்துறாரு. அவ ஒரு பக்கமா உட்கார்ந்து பொலம்பிட்டே இருக்கான். ஓஹோ, பேஷ் பேஷ், என்ன அவ பேசுறதுக்குலாம் எஸ் பாட்டு பாடிட்டு இருக்க? வாய மூடு, அவ பேசட்டும். சந்தோஷத்துல நேத்து அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு டாடியும் அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்புறம் என்ன, ஒரே டிராமா தான். அப்போ அவ கார்த்திகோட போக மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமா கிராண்ட்மா, என்ன நடந்தாலும் அவர் கூடவே தான் இருப்பாளாம். வருண் கூடவே தான் இருப்பானா? பேசாம வருணை போட்டு தள்ளிடலாமா? ரெண்டு பேரும் ஒண்ணா போய் சேர்ந்துருவாங்க. இல்ல மம்மி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணா கொஞ்ச நாள் அழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை இருக்கு பாரு, தினம் தினம் நினைச்சு நினைச்சு அழணும். இதுதான் அவங்களுக்கான தண்டனை. எக்ஸாக்ட்லி கது, வருணையும் சக்தியும் கொலை பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா காலம் பூரா அவங்க அழுகிறத பார்க்கணும்னு நினைச்சேன், அதான் இதை பண்ண. நீங்க சூப்பர் கிராண்ட்பா, நம்ம பிளான் இவ்வளவு சக்சஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஆமாமா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, அட்மிட் பண்ணியாச்சு. சக்தி தான் கூடவே இருந்து கவனிச்சுக்க போறாளாம். அங்க என்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல டாலிங். கண்டிப்பா இதாவது நடக்கும். இவ என்னங்க என்னங்கன்னு பின்னாடியே போவா. அவரு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அவ மண்டையிலே போடுவாரு. ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு ஆகும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய போங்கன்னு சொல்ல போறாங்க. பேசாம அவ வீட்டுக்கே போயிருந்திருக்கலாம். அது எப்படி போவா? அவளோட காதல் தான் காவிய காதலாச்சே. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, இந்த காதல் வரிசையில அவங்களும் இடம் பிடிக்கணும் தானே இருந்துட்டு இருக்கா?